சுவையான காராடை ரெடி ஆயிட்டு. வீட்ல நீங்க செஞ்சு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், அடை, அவியல் அத எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கும்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வரப்பாடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி அளந்துருக்குறோம். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன். இதே டம்ளரில் அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் துவரம்பருப்பு, கால் கிளாஸ் உளுத்தம்பருப்பு, கால் கிளாஸ் பைத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, நாலு பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள். அரிசி தனியாக பருப்புலாம் தனியாக ஊற வைக்கணும். அரிசி ஃபஸ்ட்டு தனியாக ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தனியாக, பருப்புலாம் தனியாக போட்டுருவோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, வெந்தயம், எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுவோம். நல்லா கழுவியாச்சுங்க, இப்போ ஊற வச்சிடுவோம். இதில் நாலு பல் பூண்டு இதிலே போட்டுடலாம். இஞ்சி ஒரு துண்டு நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய், சோம்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சிடுவோம். ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க. ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கணும். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம் இந்த அரிசியை. இப்போ ஃபஸ்ட்டு போடுவோம், எப்படி அரைக்கணும்னு பாருங்கள். இங்கேங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்ச உடனே நம்ம ஊற வச்சிருந்த நம்ம இதை பருப்பெல்லாம் போட்டுடலாம். இப்போ தான் போடணும் பருப்பு, முன்னாடியே போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த ஸ்டேஜில் தான் போடணும். இந்த பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அவ்வளோதான் மாவு அரைச்சாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருப்போம். உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். அவ்வளோதான். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கிளறி வச்சுக்கலாம். கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஊறணும் அது. அவ்வளோதான், நல்லா கரைச்சாச்சு. அப்படியே மூடி போட்டு வச்சுடுவோம். ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம தோசை அடை தோசை அரைச்ச மாவு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துருக்குறோம். எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் போட்டுக்கங்க. அவ்வளோதாங்க, அடைக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கலாம். கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கலாங்க. மெலிசாக ஊற்றினா தான் உள்ள எல்லா பக்கம் வேகும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். வெந்துட்டு சுவையான காராடை ரெடி ஆகிட்டு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், அடை, அவியல் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. சுவையான காராடை ரெடி ஆகிட்டு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.